Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Jannate kalam wa maghfirati maqam wa nuri ajsam wa dini islam. Allahumma salli ala Muhammad adakhilki wa ridha nafsihi wa idnata arshihi wa midad kalimatihi. Subhanallah wa bihamdihi adada khilqihi wa ridha nafsihi wa idnata arshihi wa midad kalimatihi. Radina billahi rabban wa bil islami deena wa bi Muhammadur Rasulullah sallallahu alayhi wa alihi wa sahbihi wa sallam nabiyya wa rasula. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fi kalamihi al-kadim wal furqani al-azim. A'udhu billahi as-sami'il alim min ash-shaytanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل صالحا فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم لا يُشْرِكُونَ بِاللَّهِ شَيْئًا وَلَا تَقْتُلُ النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ وَلَا تَزْنُوا وَلَا تَسْرِكُوا اللَّهُوِنْ நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழியரே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மகத்துவம் என்னும் மகோன்னத நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் என் உயிர் தாஹா அஹமத் அல் முர்த்தல்லா முஹம்மத் அல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய அருள் கூர்ந்த ஷஃபாஅத்தும் துஆவும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கியாம நொடி நாள் வரை உண்டாவதாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நமக்கு இந்த உலகத்தில் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் உலகத்துடைய எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் கஷ்டங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து மாநபியின் மீது செலவாத்தை அதிகமாக மொழிந்து அவர்களை பின்பற்றி வாழ்வதற்குண்டான தகுதியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பிச்சலங்களுக்கும் கயாம நொடி நாள் வரை தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகமும் உலகத்தில் உண்டான பொருள்களும் படைக்கப்பட்டதனுடைய முழு நோக்கமும் மனிதன் தௌபாவின் மூலமாக குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த வழியின் பிரகாரம் வாழ்ந்து நீதி நேர்மை உண்மையின் அடிப்படையின் கீழ் நித்தமும் அருள் வாய்ந்து வாழ்வதற்குண்டான தெய்வீக நிலைகளை அருள்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவதுடன் அந்த வாழ்வில் கொஞ்சமும் பிசகாமல் சத்தியத்தின் கோட்பாடுகளை சரியாக பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். இந்த உலகமும் உலகத்தில் அடங்கிய பொருள்களும்
ஒரு நாள் நம்மிலிருந்து அழியக்கூடியதாக, நாம் அவைகளை பிரியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உலகத்தின் பொருள்களுக்கு சதமல்ல, நாமும் இந்த உலகத்திற்கு சதமல்ல. வாழ்வும் தாழ்வும் ஒரு சிறிய ஒரு கலைப்பானக்கூடிய நேரங்கள் தான். இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை எப்படி வாழச் சொன்னான், தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வாழும்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை தான் மிக நுட்பமாக நாம் கவனித்து குற்றமற்ற வாழ்வு வாழ நாம் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்னும் சட்ட ஷரியத்தின் அமைப்புகளிலே நமது வாழ்வையை நாம் தூய்மைப்படுத்தி கொள்வதற்கான உண்டான முயற்சிகளில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். மனிதன் மனிதத்தன்மை பெறுவதற்குண்டான வாழ்வில் அவன் குற்றத்தை நீக்கி வாழ்வதற்கு குர்ஆனின் மூலமாக நிறைந்த போதனைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நிறைந்த உபதேசங்களை ஹதீஸின் மூலமாக நமக்கு வழிகாட்டுதல் வழி அமைப்பின் அடிப்படையின் கீழ் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். நாம் அவைகளையெல்லாம் சரியாக கடைபிடித்து வாழ்வதற்கு நாம் முயற்சிக்கணும். மனிதர்களுக்கென்று இந்த உலகத்தில் சில கடமைகள் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்களுக்கென்று வாழ்வாதாரத்திற்கு சில வாழ்வாதார தன்மைகள் இந்த உலகத்திலே கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் எவைகளையெல்லாம் தவிழ வேண்டும், தவிழ்ந்தால் அவர்கள் வெற்றியின் பக்கம் செல்ல முடியும் என்பதையும் அவர்களுக்கு வழிகாட்டுதல் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளையெல்லாம் அலசி ஆராயாமல் உலகத்தை கெதி என்று நாம் நினைத்து மனம் போன போக்கிலே வாழ்கின்ற பொழுது தூய்மை பெறுவது மிக அரிதாக ஆகிவிடும். காரணம், மனிதன் வாழ்வில் தூய்மை, வாயில் தூய்மை, வணக்கத்தில் தூய்மை, செயல் திறன்களில் தூய்மை, சம்பாத்தியத்தில் தூய்மை, குடும்பத்தில் தூய்மை, அவனுடைய வாழ்வின் வாழ்வாதாரங்களிலே சம்பாதித்து சாப்பிடுவதில் தூய்மை, இவைகளையெல்லாம் நாம் சரியாக செயல்படுத்துகின்ற பொழுதுதான் மனித பிறவிகளிலேயே உன்னதமிக்கவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிர்ணயத்தை ஒரு மனிதர்களின் மூலமாக ஓராண்டு ஈராண்டு அல்ல, பாபா ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் முதல் கொண்டு என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்த்தலா முகமது அல் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வாழையடி வாழையாக அப்படியே நமக்கு தொண்டு தொட்டி எல்லா நபிமார்களும் வாழ்ந்து பிராக்டிக்கல் ரீதியாக நமக்கு சென்று சொல்லி சென்று விட்டிருக்கின்றார்கள். நாம் அவைகளை கடைபிடிப்பதன் மூலமாக அவைகளை சரியாக நாம் உற்று உணர்ந்து தவறுகளை களைந்து நீதி நெறியாளர்களாக வாழ்வதற்குண்டான வாழ்வைத்தான் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது வல்லதீன லா யதுன மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம், இலாஹ் வேறொரு இலாகை, அநியாயமாக யாரையும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொள்ள வேண்டாம், அல்லாஹ் ஹராமாக்கியதை நீங்கள் ஹலாலாக ஆக்க வேண்டாம், உண்மையில் தவறு செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், பாவத்தின் அளவிலே நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று பல கட்டளைகளை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கான். இந்த ஆயத்துக்களையெல்லாம் அதிகமாக நாம் சிந்தித்து தெளிவ வருவதற்குண்டான ஒரு அடிப்படையை நாம் முதலிலே தெரிந்து கொள்ளணும். அவ்வாறு யார் மேல் கூறப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வோடு வேறு ஒரு இலாகையோ அல்லது அநியாயமாக கொள்ளுவதையோ அல்லது ஹராமானதையோ அல்லது பொய் மெய்யிக்கு பொய்யாக வாழ்வதையோ விபச்சாரம் செய்வதையோ மிகப்பெரிய தடுப்பிற்குண்டான குற்றங்களை எல்லாம் செய்கின்றார்களோ
யுலாஃப் லஹுல் அதாப், அவர்களுக்கு இரட்டிப்பான அதாபுகள், தண்டிப்புகள், வேதனைகள் இருக்கு. யௌமல் கியாமா, கியாம நாளையில் அவர்களுக்கு இரட்டிப்பான அதாபுகள், தண்டனைகள், நோவினைகள் இருக்கு. வயஹுது ஃபீஹி முஹானா, அவர்கள் அதிலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் பலகீனமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்ததன் காரணமாக, குற்றத்தை மெய் மறந்து செய்ததின் காரணமாக அவர்களை கியாம நொடிநாளிலே தண்டிக்கப்படும் என்பதனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கின்றான். ஆக மனிதனாக பிறந்த யாரும் இந்த உலகத்தில் ஆணும் சரி பெண்ணும் சரி குற்றம் செய்யக்கூடாது. இஸ்லாம் என்பது ஒரு பரிசுத்தமான மார்க்கம், இனிய மார்க்கம். இஸ்லாம் என்பது அருமை மார்க்கம் என்று வாயால் சொல்வதற்குண்டான மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தை பிராக்டிக்கல் ரீதியாக அவர்கள் எடுத்து நடப்பதன் மூலமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு அறம் பரஸ்பரத்தை பரப்புவதன் மூலமாகத்தான் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்லாம் என்பது உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். மேல் கூறப்பட்ட தவறுகள் மனிதர்களிடத்தில் ஆண்கள் பெண்களிடத்தில் களையப்பட வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால்தான் உயர்வு என்பதை அல்லாஹு ரசூல் நமக்கு காட்டி கொடுத்து இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று சொன்னால், கருங்காலிகளான மனித சமுதாயத்தின் முகத்தாச்சனைக்காக வாழக்கூடிய நிலைகள் இன்றைக்கு இருக்கு. சட்டத்தை மதிக்கிறதில்லை, குர்ஆனை மதிக்கிறதில்லை, ஹதீஸை மதிக்கிறதில்லை, நபிமார்கள், இமாம்கள், முஹத்தித்துகள், முஃபஸ்ஸிர்கள் சொன்ன அந்த கூற்றுக்களை மதிக்கிறதில்லை. இவன் சொந்த கருத்தை கொண்டு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்ற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையின் திட்டத்தின் கீழ் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். நாம் சரியாக நம்மை உணரணும். குற்றம் என்பது ஏன் தடுக்கப்பட்டிருக்கு? அதனால் ஏன் தண்டனைகள் மனிதனுக்கு வழங்கப்படுகின்றது? அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. போடா, எப்படி வேணாலும் வாழலாம், வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு பார்த்துக்கலாம், போ தௌபா செஞ்சுக்கலாம், இல்லை கடைசியாக ஒரு உம்ரா போய்க்கலாம், ஹஜ்ஜுக்கு போய்க்கலாம். தவறு செய்யும் முன் நாம் எல்லாத்தையும் யோசிக்கணும். சில பேர் எல்லா தவறையும் செஞ்சுட்டு அல்லாஹ் கஃபூருர் ரஹீம் என்று சொல்கிறாங்க. உண்மைதான், கஃபூருர் ரஹீம் அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் செல்லக்கூடாது என்ற அந்த பாதையை நாம் சென்று எல்லா விதமான ரவுடீச அடவாடித்தனமான பொய் பிராடுகளின் அமைப்புகளிலே வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிப்பான் என்று நினைத்து நாம் கேட்டுக்கொண்டிருப்போமேயானால் இதனுடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் சிந்திக்கணும். நிறைந்த முதலைகள் வாழக்கூடிய ஒரு குட்டையில் மனிதன் நாம் குளுமையாக நீத்தடித்து வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அங்கே என்ன ஏற்படுமோ அதுதான் இந்த உலகத்தில். இந்த உலகம் கரடு முரடுகள் நிறைந்த உலகம், ஆபத்துக்கள் நிறைந்த உலகம். எந்த நேரத்தில் நம்மை வழிதவறச் செய்து நம்மை இழிவுபடுத்தி மறுமையிலேயும் மரணத்திலேயும் கபரிலேயும் பிரமாண்டமான கேள்விக்குறிகளை எழுப்பக்கூடிய ஒரு உலகம். ஆகையால் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய ஹிசாபு நிசாப் ரசூல் காட்டி தந்த வழியின் அந்த வழித்தடங்களின்படி வாழவில்லையானால் இந்த நிறைந்த முதலைகள் தொட்டியிலே இருக்கும்போது அதில் நாம் குளுமைக்காக குளிப்போம் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒப்பான நிலைதான் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவருடைய சூழல். அதில் எத்தகைய வெற்றியும் பெற முடியாது. நல்லா சிந்திக்கணும். ஒரு கொக்கு கவலையோடு போய் குளத்தில் உட்காந்துருச்சு. அதனுடைய கவலை என்ன? தீனி கிடைக்கணும், தாவம் அடங்கணும், இந்த ரெண்டு தான். அப்போ அது கடியில் இருந்த ஒரு பாறைக்கடியில் இருந்த நண்டு மேல் நோக்கி வந்து அந்த கொக்கிடத்தில் கேட்டதா,
கவலையோடு வசனத்தோடு வீட்டியிருக்கக்கூடிய காரணம் என்ன? அப்போ அந்த கொக்கு ஒரு உபதேசம் செய்து, வேணன் இந்த மீன்களை பிடிப்பதற்கோ உன்னை பிடிப்பதற்கோ என்னை பிடிப்பதற்கோ வந்தால் இங்கிருந்து நாம் எப்படி தப்ப முடியும்? தப்ப முடியாது. ஆகையினால அது ஒரு வசனம் ஒன்று இருக்கு. இரண்டாவதாக, இந்த மீன்களெல்லாம் மேல் நோக்கி வந்து அது உல்லாசமாக இருப்பதை பார்க்க முடியலை. இந்த ரெண்டு கவலை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொல்லுது. உடனே இந்த நண்டு அதை கேட்டுவிட்டு, உண்மையா? ஆம், அப்படியானால் நான் அழைத்து வருகின்றேன் என்று இந்த மீனுடைய கூட்டங்களிடத்தில் சென்று ஒரு பறவை நம்மை பற்றி உண்டான கவலைகளிலே இருக்கு என்று போய் அறிவிக்க எல்லா மீன்களும் இறந்து வருகின்றது. மிதந்து வந்த உடனேயே இந்த மீனை அது எளிதாக கொத்திவிட்டது பறவை. இந்த நண்டு பார்த்துச்சு, சரி இது கொத்திருச்சு, நாம் விடக்கூடாது, இது காலை பிடிச்சிடணும்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிருச்சு. இவ்வாறாக அந்த கொக்கு பறக்க ஆரம்பித்தது. அப்போ கேட்குது இந்த நண்டு, நீ இப்படி சொல்லிட்டே சூழ்ச்சி செஞ்சு எங்களை அங்கிலிருந்து அந்த மீனை கொண்டு வந்துட்டு வெளியாகும்போது நான் உன்னை பற்றி பிடிச்சு கொண்டேனே, இப்போ நீ எங்கே போகிற, காண்பிக்கின்றேன் என்று ஒரு மர புதரில் போய் உட்கார்ந்தது. இப்போ நண்டுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. இல்லை, நீர் இல்லை, நீச்சலடித்து செல்வதற்கு உணவுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே குழந்து விட்டுருக்கியே. அப்போ அந்த நண்டு கழுத்துக்கிட்ட வந்துருச்சு. அப்போ அது சொன்னது, மரியாதையாக தண்ணியில் கொண்டு விட்டு, இல்லைண்டா உன் கழுத்தில் உட்காந்துருக்கேன், ரெண்டாக கட் பண்ணிட வேண்டிச்சு. இந்த மீன் துடிக்குது நீர் இல்லாமல், வலி இல்லை. இது சரி, உன்னை கொண்டு விட்டுட்டு வர்றேன் போது அந்த மீனையும் எடுத்துக்கொள் என்று உபதேசம் செய்து, அது எடுத்துக்கொண்டு வர்றது மாதிரி வந்து இதை கடலில் அந்த குட்டையில் விட்டுவிட்டு அந்த மீனை தூக்கி எறிவதை போன்று பறந்துவிட்டது. பறந்துவிட்டால் அந்த மீனின் சிலாம்புகள் விரித்து அதனுடைய வாயுகளை கிழித்து விடுகின்றது. ஆக அதற்கு நொம்பனமும் நோவினையும் உண்டு. யார் ஏமாற்றினாலும் ஏமாந்து வாழ்ந்தாலும் இந்த உலகம் அவர்களை விடாது. ஏமாற்றும் வரை வேண்டால் அவர்களுக்கு ருசியாக இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொரு மூச்சையும் ஒரு மூச்சை இழுத்து எதற்காக விட்டா என்று கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் என்பதனை ஒரு இந்த சிறிய விஷயத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆபத்தென்பது எல்லா இடத்திலும் உண்டு, நேர்மை என்பது எல்லா இடத்திலும் உண்டு, உண்மையோடு வாழ்வதும் எல்லா இடத்திலும் உண்டு. ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும்? அந்த வாழ்வைத்தான் குர்ஆனின் மூலமாக, குற்றங்கள் செய்வதிலிருந்து நீங்கிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த ஆயத்தின் மூலமாக மிக தெளிவாக போதிக்கிறான். வணங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, வணக்கத்தில் வேறு இலாகை அழைப்பது, வணங்குவதை இழிவுபடுத்தி தான் இந்த மனோயிற்சியை பின்பற்றி வாழ்வதற்காக வணங்குவது, இவைகளெல்லாம் ஏமாற்றுக்குரியவை, ஏமாற்றப்படக்கூடியவை. நாம் தூய்மையோடு வாழ வேண்டும், வாழ்வின் நிலையில் பரிசுத்தமடைய வேண்டும். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன சொன்னான்? குர்ஆனின் மூலமாக நமக்கு தரப்படுகின்ற உபதேசங்கள் என்ன? ஏன் அந்த குர்ஆனை சிந்தித்து அதன் அமைப்பில் வாழக்கூடிய ஆற்றல்கள் இன்றைக்கு முஸ்லீம்களிடத்தில் இல்லை? எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லை, எங்கு பார்த்தாலும் விளைச்சல்கள் இல்லை, நீர் இல்லை, வெயிலுடைய தாக்கம், இதுவெல்லாம்
இறையின் கோபப்பார்வையின் மூலமாகத்தான் வருகின்றது. மனிதன் அதிகப்படியாக உபரியாக தவறு செய்ய முயற்சிக்கின்ற பொழுது ஹலால் ஹராமை பேணாமல் மனம் போட உருக்கிலே வாழக்கூடிய நிலைகள் வருகின்ற பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய கோபங்கள் அதிகரிக்கும். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துருப்போம், அடமலைன்னு வரும், எப்போ பார்த்தாலும் மழை புணு 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 புணுன்னு பீஞ்சிக்கிட்டே இருக்கும். அன்றைக்கு இருந்த பசுமை இன்றைக்கு இல்லை. வெயில் காலம் வரும், ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிஞ்சிடும். காற்று காலம் வரும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலங்களோடு முடிஞ்சு விடும். பிறகு மழை காலம் வரும், அந்த மழை காலம் அந்த மழை காலம் முடியும் வரை அதனுடைய வாழ்வை அந்த மழை காலம் முடித்து கொண்டு தான் போவோம். ஆனால் இன்னைக்கு மழைக்காக வேண்டி அழுது துவா செய்து நாம் கூக்குரலிட்டு பிறண்டாலும் கூட இன்றைக்கு மழை வருவதற்கில்லை. காரணம், மழைக்குரிய நிலையான பைத்துக்களை இன்றைக்கு நாம் மறந்துட்டோம். மழை பெய்த்து ஓதக்கூடிய நிலைகளில் சூஃபியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், தக்வா உள்ள இமாம்கள் பள்ளிவாசலில் 7 நாள் 9 நாள் 11 நாள் ஒரு கணக்கை வச்சு மகரீபுக்கு பிறகு ஓதி அழுது அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, வெள்ளம் மலையை அசைக்கி யாயங்கள் ஈலாகனா அப்படின்னு கேட்கும்போது, இந்த 9, 7 அல்லது 11 நாள்கள் மதிப்புக்கு பிறகு திக்கிர் செஞ்சு இஸ்திஃபார் செஞ்சு கேட்கக்கூடிய நிலைகளில் அடித்து கொட்டுனது இந்த உலகம் அனுபவித்தது. இன்றைக்கி அந்த இமாம்களும் இல்லை. அப்படி ஒரு கருத்தை கொண்டு வந்து மலை இந்த வெயிலுடைய உஷ்ண தாக்கங்கள் இருக்கே என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் அந்த இமாம்கள் தனி இன்ஃப்ராதியாவும் இல்லை, இஜ்மாவும் இல்லை, கூட்டாகவும் இல்லை. ஜும்மாவில் கேட்கப்படுகின்ற ஹுத்துபாவில் எப்படி எல்லாம் கேட்பான். அதை நாம் மாசுமீன்களாக இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். நமது வாழ்வை எப்படி வேண்டாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம், எந்த பெண்ணை வேண்டாலும் நாம் பார்க்கலாம் என்ற எண்ணங்கள் மிகக்க மிகக்க இந்த சிறு குறு குற்றங்கள் தான் மிக பிரமாண்டமான குற்றங்களாக மாற்றி நமது வாழ்வின் தரங்களின் முதுகெலும்பை ஒடித்து விடுகின்றது. இந்த குற்றம் செய்யாமல் இருப்ப என்ன காரணம்? இப்போ மேல் கூறப்பட்ட குற்றங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. வணக்கத்தில் தூய்மை இருக்க வேண்டும். சட்டத்தை பின்பற்றுகின்ற பொழுது எளிமையும் உண்மையும் நீதமும் இருக்க வேண்டும். ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் அநியாயம் செய்வதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். ஹராமிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்தின் களிமாவின் தோற்றத்தில் நாம் வாழ வேண்டும். உறுப்புகளால் ஏற்படுகின்ற, உணர்வுகளால் ஏற்படுகின்ற விபச்சாரத்தை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு குற்றங்களிலிருந்தும் நாம் நம்மை நீக்கிக் கொள்வதற்கு உண்டான அவகாசங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் தான், அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக தௌபா செய்யாத ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய குற்றங்கள் எல்லாம் இந்த உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாம் அல்லாஹுவை அடைவதற்குண்டான திட்டங்கள் வழிகள் என்ன, எப்படி நாம் அடைய முடியும் என்பதனை குர்ஆனின் மூலமாக பல ஆயத்துக்கள் நமக்கு தெளிந்தும் நாம் தெரியாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் மடத்தனம்தானே காரணம். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி கொண்டிருக்கின்றது. குர்ஆனை ஓதுவதுமில்லை, உணர்வதுமில்லை, குர்ஆனின் உணர்வுகளை பெற்று உணர்ச்சியுடன் அமல் செய்வதும் இல்லை. இப்போ எல்லாம் எதுக்கெடுத்தாலும் ஆதாரம் 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 தான். அவதாரத்தில் பிறக்கக்கூடியவனாக மாறிட்டான். அல்லாஹ் குர்ஆனில் அடுத்த ஆயத்த சொல்கிறான், இல்லாமன் தாபவ ஆமன, யார் ஈமான் கொண்டு முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்களோ, வாமில அமலன் சாலிஹா, அமலே சாலி, மன உறுதி மெய்யுறுதி கொண்ட அமல், பரிசுத்த அமல்களை செய்தார்களோ, ஃபவுலாயிகயுபத்திலுல்லாஹு சையாத்திஹிம், அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அந்த குற்றத்தை மாற்றுவான், ஹஸனாத், நன்மையாக மாற்றிடுவான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா,
அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக, கஃபூராக, ரஹீமாக அல்லாஹ் இருக்கான். அப்ப நாம பச்சாதாபப்பட்டு நம்முடைய குற்றங்களை முன்வைக்கணுமா இல்லையா, தவறுகளை களையணுமா இல்லையா? யார் தவற களையிறோம்? நாம ரொட்டீனா நம்ம வேலை தான் செய்கிறோம். காலையில் எழுந்திரித்தா தொழிலாளியாக இருந்தால் பள்ளிக்கு போவாங்க, அல்லது கொஞ்சம் முடியாதவர்கள் அசந்தவர்களாக இருந்தால் இருந்த இடத்துல தொழுதுக்குருவாங்க. அதுவும் இல்லாதவர்கள் காலையில் எழுந்திருத்து தங்களுடைய சுய தேவைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. தங்களுடைய சுய தேவைகளையும் தங்களுடைய வேலைகளையும் செய்வதற்கு காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை அத்தனையும் செய்கின்ற ஆண்கள் பெண்கள் தான் இன்னைக்கு 70% மக்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அல்லாஹை பற்றி நினைவில்லை, ரசூலுடைய வழித்தடங்களை பின்பற்றுவதில்லை, மாநபியின் மீது சலவாத் இல்லை, திக்ர் இல்லை, ஃபிக்ர் இல்லை, தலாவத்தை குர்ஆன் இல்லை, அல்லாஹின் நினைவாற்றல்கள் இல்லை. ஆனால் எல்லா காரியக்கும் நடத்துவதற்கு அவர்களுக்கு வேலை இருக்கு. அதிகமாக நாவுக்கும் நஃப்சிற்கும் அபத்திற்கும் ருசி தருகின்ற வாழ்வை நோக்கித்தான் இந்த 70% மக்கள் இன்றைக்கு உலகத்தை நோட்டு நகட்டிகிட்டு இருக்காங்க. எழுந்திரித்தா வியாபாரத்தை பற்றி கவலை, பகலாயிட்டாக்க குடும்பத்தை பற்றி கவலை, மனைவி மக்களை பற்றி கவலை. யாராவது தன்னை பற்றி கவலைப்பட்டிருக்கோமா? நம்முடைய வாழ்வின் வாழ்வாதார நிலைகளை பற்றி கவலைப்படுகின்ற நாம் நம்மை படைத்த ரப்பை பற்றி கவலைப்பட்டிருக்கின்றோமா? நமக்கு கொடுத்திருக்கின்றானே, இதற்கு என்ன பதில் சொல்வது? யா நஃப்ஸி யா வைலாங் என்ற குழந்த நேரத்திலே நாம் ரப்பிடத்திலே நாம் என்ன சொல்வது? குர்ஆன் ஓதுனோமா? ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுனோமா? ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறோமா? அல்லது 3 மாதத்திற்காவது ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கா? அப்போ நம்மை படைத்த ரப்புல் இஸ்ஸா, நமக்கு வழி காண்பித்த ரஹமத்தல்லில் ஆலமீன், இவர்களையெல்லாம் ஒதுக்கி விட்டு விட்டு இந்த உலக இச்சா பாசியின் பக்கம் போகிறான், சம்பாதிப்பதில் ஹா ஹா ஹான்னு போகிறான், இன்ன நஃப்ஸா அனில் ஹவா, மனைவி மக்களுக்குன்னா துடிக்கிறான், புள்ள குட்டிக்குன்னா துடிக்கிறான், குழந்தைய மாமியாவுக்குன்னா துடிக்கிறான். அதே நேரத்தில் தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக எந்த முயற்சியும் இல்லாமல் முயற்சி இன்மையிலே வாழ்ந்து கொண்டு நான் முஸ்லீம் என்று சொன்னால் உண்மையில் நீ நான் முஸ்லீம் தான், நாம் முஸ்லீம் அல்ல. எவனெல்லாம் நான் முஸ்லீம் என்று சொன்னானோ அத்தனை நான் முஸ்லீமும் நான் பே இஸ்ஸத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கான். இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், தொழில் மன்தசா வ துஇஸ்ஸு மன்தஷா பி யதிக்கல் கைர் என்று சொன்னான் அல்லாஹ். நாம் சிந்திக்க வேணாம், நமது வாழ்வின் வாழ்வாதாரங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் அமைப்புகளிலே இஸ்லாத்தை கொண்டு மார்க்கத்தில் மாநபி காண்பித்த வழித்தடங்களை கொண்டுதான் வெற்றி என்பதை நாம் இங்கே உணரணும். வாழ்வில்லாமல், அமல் இல்லாமல், சிந்தனை இல்லாமல், குர்ஆன் திக்ரி ஃபிக்ரி தலாவத்தை குர்ஆன் சலவாத் இல்லாமல் வாழுகின்ற மனிதர்கள் ஈனர்களுக்கு சமமாக இருப்பார்கள். ஆகையினால்தான் அந்த பச்சாதாபப்பட்டு அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியிலே வாழ்ந்தவர்கள் தௌபா செய்கின்ற பொழுது அவருடைய தீமைகள் எல்லாம் மாற்றி நன்மைகளாக ஆக்கப்பட்டு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கான். வமன் தாப, யார் அல்லாவிடத்தில் பச்சாதாபப்பட்டு உள்ளச்சத்தோடு தௌபா செய்தார்களோ வாமில சாலிஹா, அவர்கள் நல்லாமல் செய்வார்கள். இஸ்திஃபார் அதிகமாக அல்லாஹ் ரசூலை நெருங்கி ஓதுகின்றவர்கள் நல்லாமல் செய்வார்கள். ஃபஇன்னஹு யதூபு, நிச்சயம் இவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். இலல்லாஹி மதாபா, அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு தௌபாவின் வாசல் திறக்கப்பட்டு இருக்கும்ன்றான் அல்லாஹ்.
இப்போ எத்தனை சப்ஜெக்ட் சொல்கிறான் பாருங்க. ஹசனாத், கஃபூருர் ரஹீம், வமன் தாப வாமில சாலிஹா, தாப வாமில சாலிஹா ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா, எப்படி சப்ஜெக்ட் சொல்கிறான்ல. சகோதர சகோதரிகளே, இவைகளையெல்லாம் நமது வாழ்வில் ஐக்கியங்களாக எடுத்து நாம் ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு பாரமாக பொறாமை குணமுடையவர்களாக உலகத்தின் நகை நட்டுக்கள் பொருள்கள் காரு பங்களாக்கள் சொத்து சுகங்கள் வாகனங்கள் நம்மை நாசப்படுத்தக்கூடிய அழிப்பாதையில் சென்று கொண்டு நாம் அல்லாஹ்வை தேடும்போது எங்கு கிடைப்பான்? அல்லாஹ் அல்லாஹ் நம்மை விட்டும் சென்றுவிட்டால் அல்லவா நாம் தேட வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மின் ஹபுலில் வரீத், உப்படனி எங்க இருக்கு அதை விட சமீபத்தில் இருக்கேன்றான். அல்லாஹ்வை நாம் இழந்தது எங்கு தேட முடியும்? அல்லாஹ் நம்மளோடு இருக்க நாம் நம்மை இழந்து விட்டோம். அதனால தான் அல்லாஹ்வை தேடுகின்றோம், ரசூலை தேடுகின்றோம். இருவரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தொழுகையின் போது ஞாபகப்படுத்தி பார்க்கணும், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, உங்களை விட்டும் நபி எங்கே சென்று விட்டார்கள்? அவர்களை நீங்கள் தேட, உங்களோடு இருக்கின்ற நபியை நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்லுகின்ற பொழுது உங்களை நெருங்கி இருக்கின்ற நபியை நீங்கள் இழந்து விட்ட காரணத்தால் தானே நீங்கள் அழைக்கின்றீர்கள். இங்கே வமன் என்று சொல்லிவிட்டு இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் ஓர் நிலை உடையவர்களாக இறையின் சிந்தனையில் நாம் நமது சிந்தனைகளை தூண்டக்கூடியவர்களாக நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நம்மால் வாழ முடியும். அதற்கு காரணம் குர்ஆனின் அறிவுரை, மாணவியின் வழிமுறை, நல்லோர்கள் நாதாக்களின் வாழ்ந்த தெளிவுரை, இவைகளை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். குழப்பமின்றி வாழ வேண்டும். குழப்பக்காரர்களிடத்தில் நாம் அணுகுவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். அமல் செய்வோம், நம்மை நாம் பாதுகாக்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து இந்த குர்ஆனை மறந்திடாமல் மறந்த கூட்டத்தில் சேர்த்து விடாமல் எங்களை குர்ஆனின் நினைவாற்றல் உடைய நல் உபதேசங்களை பெறக்கூடிய ஃபதக்கிர் இன்னதிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்ற ஒரு நறுமணம் கமலும் மாணவியின் வாழ்க்கையுடையவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. واخر دعوانا والحمد لله ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته واتبعوني على الاسلام واتوني من المسلمين